உங்களுக்கு 150, எனக்கு 150, சின்ன அக்காவுக்கு 150. அவன் மீதி 50 ஆகுதுடி. 50 ரூபா லட்சுக்குக்கா எடுங்க ஏதாவது ஒன்று. எடுத்து கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனாலதான் எப்பவுமே நாங்க வந்து எடுத்து கொடுத்துருது. இது வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது வந்து இது வரைக்கும் நாங்க வாங்கினது கிடையாது. ஏன்னா வளையல் அதெல்லாம் வந்து அவங்க கிட்டே கொடுத்துருவோம், நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து சரி நம்ம வாங்கி கொடுத்துருவோம், போட்டு தான் அவனான்ற ஒரு முடிவோடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். உண்மையாக சொல்லணும், நான் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் ரொம்ப நல்லவருங்க என் ஹஸ்பண்டு. அவங்க அக்காங்களுக்கு நல்ல தம்பி, அம்மாவுக்கு நல்ல புள்ள, லட்சுக்கும் செஞ்சதுக்கு நல்ல அப்பா, எனக்கும் நல்ல ஹஸ்பண்ட் தான். என்ன சில டைம் நம்ம டென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இல்லை, ஓவராலாகவே வந்து ஒரு நல்ல மா மனிதர் அவர் அப்படின்னு நான் சொல்ல சொல்ல அவருக்கு வந்து ஒரு முன்னாடி முடியாது. அக்கா ஒரு விஷயம் தெரியுமா, உங்க தம்பி மொத்தமாவே 500 ரூபாய் தான் குத்துக்கிறாரு. இது ஒரு டாஸ்கா, இந்த 500 ரூபாய்க்குள்ள நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ, அப்படி வாங்கிட்டியனா உனக்கு அப்புறம் நீ என்ன இடம் போறேன்னு சொல்லிக்கிறாரு. நானே அதுல எனக்கே அது பத்தாது, எல்லாருக்கும் சேர்த்து அதுலதான் வாங்க போலாம். இதுல வேற ஒரு டாஸ்க், இதுல பண்ணிட்டா நம்ம அடுத்தது நம்ம என்ன கடையில் வாங்கி தருவாரா, ரொம்ப கஷ்டமா இதுல முடிக்கிறது. வாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வேலைய பார்த்து பார்த்து இங்க கம்மிலாம் பண்ண மாட்டாங்க, நீ வேற கம்மினுவாங்க. அக்கா என்ன வேணாலும் எத்துங்க, ஆனா 500 ரூபாய்க்குள்ள எத்துங்கக்கா. என்னமோ சொல்ற மாதிரி, என்ன இது பிரியாணி எவ்வளவு நாளா சாப்பிட்டுக்கோ அது 100 ரூபாய்க்குள்ள சாப்பிட்டுக்கோ மாதிரி இருக்கா, பரவாயில்ல எத்துங்க அக்கா. 500 ரூபாய்க்குள்ள அது மட்டும் ஞாபகம். சரி என்ன ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறீங்க, எல்லாத்தையும் தேடி. இது ரொம்ப சின்னது, பெரு சைஸ்னா கீழே தான் இருக்கு. என்ன கலர் எடுக்கணும், சாரி கலரா பிங்க் எடுக்காதே, சாரி கலர் பிங்க் அண்ட் க்ரீன். பார்டர் என்ன கலரு, க்ரீன் தானே. உங்களுக்கு 150, எனக்கு 150, சின்ன அக்காவுக்கு 150. 50 ரூபாய் 50 ரூபாய் லட்சுக்குக்கா எடுங்க ஏதாவது ஒன்று. அம்மன் போட்டு நீங்க அவ்வளவு பெஸ்ட் தானே வைப்பீங்க. அம்மா அதுக்கு நீ இவ்வளவு பெஸ்டாடி. அம்மா இல்லை இதை வச்சுக்கிறீங்களா, அழகா இருக்கு. வேணாம், அவங்க சின்ன வயசுலேருந்தே 40 வயசு அவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டாங்களா, இப்போ திடீர்னு இது பண்ணுது, இது வேற வைக்க முடியல, நான் அப்படியே வச்சுறேன். சரி வாங்க போகலாம். இது எப்படி திறக்குது, அப்போ நான் வீடு கொண்டு போய் டேப் போட்டிருக்கோம், அதனால தான் திறக்க முடியல, டேப் போட்டிருக்கு பாருங்க. இந்த டேப்பை கிழிச்சிட்டு அது ஓப்பன் ஆகிடும். இதில் போட்டு கம்மியாக இருக்குது. வரத்துங்க தெரியுதா,
நம்ம டாஸ்க்கில் வந்து 150 ரூபா சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து இவங்க வந்து 60 ரூபா வலையில், நான் டக்குன்னு கணக்கு போட முடியாது, நீங்கள் போட்டுங்கன்னு சொல்லினே இருக்கிறேன், 150 ரூபா வலையில் சாரி 60 ரூபா வலையில் 30 ரூபா போட்டு 90 ரூபா போயிடுச்சு. அதுக்கப்புறம் 15 ரூபாவா கிளிப்பு, கிளிப்பு எவ்வளோ, 25 ரூபா கிளிப்பு எவ்வளோ ஆச்சு, போட்டுவோம் 90 ஒரு 20 110 115 ரூபா போயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 35 ரூபா தான் இருக்குது. அதில் வேறு என்ன எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம், அது அவங்களோட இஷ்டம். அடுத்து நம்மளுக்கு வந்து நம்மளோட டாஸ்க் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். எனக்கு வேறு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், அது எதை எடுக்கணுமோ அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் எடுப்பேன். இப்போ எனக்கு வந்து எனக்கு எடுக்கிறத விட நம்ம லட்சம் ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளது வேணாம், நம்மளது ரொம்ப லேட்டாகவும் பொறுமையாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன காது முடிச்சிடலாம், வாங்க போகலாம். அவங்களுக்கும் அதே சேம் கலர் வளையல் தான். இப்போ வந்து சின்னக்காக்கும் சேம் கலர் வளையல் தான். என்ன அவங்க வந்து அவங்களுமே வந்து நல்ல ஜிகிஜிகின்லாம் வேணாம், ப்ளைனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற ஆள். அதனால கொஞ்சம் நம்ம வந்து கண்ணாடி வலையிலேயே கொஞ்சம் நல்லா இருக்கிறதா, அதாவது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதா பார்த்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். இப்போ வந்து நிறைய பேர் நினைப்பீங்க இதெல்லாம் வந்து யூடியூப்காக தானே, வீடியோக்காக தானே பண்ணுங்க, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து யூடியூப்பில் இல்லாததுக்கு முன்னாடியே வந்து இதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா வந்து கூட பிறந்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போ எப்போவுமே நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருது. இது வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது வந்து இது வரைக்கும் நாங்கள் வாங்கினது கிடையாது. ஏன்னா வலையில் அதெல்லாம் வந்து அவங்ககிட்டயே கொடுத்துருவோம், நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து சரி நம்ம வாங்கி கொடுத்துருவோம், போட்டு தான் ஆகணுன்ற ஒரு முடிவோட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். உண்மையாக சொல்லணும், நான் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் ரொம்ப நல்லவருங்க என் ஹஸ்பண்டு. அவங்க அக்காங்களுக்கு நல்ல தம்பி, அம்மாவுக்கு நல்ல புள்ள, லட்சுக்கும் செஞ்சதுக்கு நல்ல அப்பா, எனக்கும் நல்ல ஹஸ்பண்ட் தான். என்ன சில டைம் நம்ம டென்ஷன் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, ஓவராலாகவே வந்து ஒரு நல்ல மா மனிதர் அவர் அப்படின்னு நான் சொல்ல சொல்ல அவருக்கு வந்து ஒரு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். 500 ரூபாயிலே நிற்கிறார் பா அவர். ஓகே, இவங்களுக்கு வந்து வலையில் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஆகுது, ஏன்னா வந்து வலையில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகலை கலர். ஆ ஓகே, கிடச்சிருச்சு. அது அந்த சாரி பிங்க் கிடைக்கவே மாட்டேங்குது. இது ஓகே இல்லை, நல்லாயிருக்கா, கிட்ட பாருங்க. இது ஓகே உங்களுக்கு, ஆனால் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குமோ, கரெக்டாக தான் இருக்கணும், கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு கரெக்டாக தான், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஒரே சைஸ் தான் ரெண்டு பேருக்குமே. ஓகே, வலையில் முடிஞ்சிருச்சு. ஆமாம், சின்னக்காக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து நாங்கள் எங்கள் டாஸ்க்கை முடிச்சிட்டோம், டைமிங்லாம் கொடுக்கல, இருந்தாலும் எங்களுக்கே ஒரு மனசாட்சி உறுத்தி இது கூட முடிச்சுக்கலாம், பாவம் அவரே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு நாங்கள் போய் ஜூஸ் குடிக்கணும், அதனால் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இது கரெக்டாக 500 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிட்டா நான் வேறு ஒன்று எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பில் போட்டுடலாம், பாக்ஸ் நானும் அடுத்தேன். ஆ, பில் எவ்வளோ ஆச்சு? 362 தான் இருக்கு. நாங்கள் 4 பேர் எடுத்து 362 தான் இருக்கு. அதனால வந்து இன்னொரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாரு. நாங்கள் அதுலேயே வந்து இப்போ ஷாப்பிங் பண்ண போறோம், அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். 62 ரூபாய் மீறுது வேற, மொத்தம் ஒரு 650 இருக்கு. புளி கணக்கில் போட்டாங்க பாருங்க, ஜாலி. அப்போ அந்த நெயில் பாலிஷ் எடுத்துட்டு வந்துருங்க. வாங்கி கவி, வாங்கி கவி. அக்கா நம்மள மாதிரி யாருமே ஷாப்பிங் பண்ண முடியாது பாருங்க, பை ஃபுல்லாக வாங்கிட்டோம். ஆனாலும் 300 ரூபாய் 400 ரூபாய் தான் இருக்கு. 400 ரூபாய் இருக்கு. ஐம்பதான் நம்ம செலவு வைக்கல. வாழ்ந்தா போகலாம்ல, போகலாம் போகலாம். 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினா தம்பிக்கிட்ட இல்லையா, அதுக்கு பதிலாக ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டுக்கிறாரு. 500 ரூபாய் ஜூஸ் குடிக்க போகிறான் அப்படிலாம் கிடையாது. 10 ரூபாய் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு போகிறான். இல்லைக்கா, 3 ஜூஸ் வாங்கினா 1 ஜூஸ் ஃப்ரீ. அதுக்கு தான் உங்களே கூட்டணும். நாங்கள் 2 பேர் 1 ஜூஸ் ஃப்ரீ வாங்கணும்ல.